கொண்ட ஒரு நிலைமை என்ன செய்யும் ஏற்படும், நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், என்னை விட்டு என்ன செஞ்சிடும் அது விலகிவிடும் அப்படி என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம்டா, பாவத்துக்கு பின்னால் பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இறைவன் என்னோ என் நன்மைக்காக வேண்டித்தான் என்னை விட்டு வச்சுட்டீங்கிறான்னு நினச்சிட்டிருக்கிறோம். நம்ம நிறைய நன்மை செஞ்சுக்கிறோம், அதனால இறைவன் என்ன செய்யறா அதில் கழிச்சிட்டிருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, இறைவன் உங்களுக்கு உணர்த்தி சூழலை தந்து முடியாதது, உங்களுக்கு முடியலை, அதனால் இறைவன் என்ன செய்யறான், உங்களுக்கு அருள்களை என்ன செய்யறான், திறந்து விடுகிறான். எல்லாருளையும் அனுபவி மூழ்கணும் நீ அதில். சனஸ்ததிரிஜுகும் மின் ஹைது லா யஅலமூன், அதாவது அவர்களை நாம் அவர்கள் அறியாத வண்ணம் படிப்படியாக படிப்போம். இஸ்திதராஜ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைதா ரஐத அர்ரஜுல ஃபைதா ரஐத அல்லாஹ யுஅதில் அப்த அலா மஆசிஹி மா யுஹிப் ஃஅலம் அன்னஹு இஸ்திதராஜ். ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்களுக்கு மேலால் இறைவன் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால், நிறைய அருள் கொடுக்கிறான் என்றால், முடிவெடுங்கள், இறைவன் பிடித்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபைதா ரஐதல்லாஹ ஃபைதா ரஐதல்லாஹ யுஅதி யுஅதில் அப்த அலா மஆசிஹி ஃபஅலம் அன்னஹு இஸ்திதராஜ். பாவம் செய்ய செய்ய அவனுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே போகுது. அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இறைவன் அவனை பிடித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுங்கள். அன்புள்ள சகோதரர்களே பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், பொருளாதாரம் நம்ம வந்து மேலதிகமாக போகணும் என்பதற்காக எல்லை மீறுகிறோம். அல்லாஹ் எல்லாம் தந்திருந்து உண்ண வழியை தந்திருந்து, அன்புள்ள சகோதரர்களே, அட்டிப்படை உண்ண வசதி இல்லாமல் வீதிகளில் பிச்சை எடுக்கக்கூடியவற்றை கேளுங்க, உனக்கு என்ன தேவை, உச்சகட்டமாக என்ன தேவை, உண்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் மட்டும்தான் எனக்கு தேவை, வேற எதுவும் எனக்கு தேவை. அதான் பதிலாக இருக்கும். எப்படி சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் குப்பை தொட்டிகளில் இருந்து சாப்பிட்டு கண்டிக்கிறாங்களே, அதை டீசென்ட் இல்லைன்னு நினைச்சு கடைக்காரர்கள் விரட்டுகிறார்களே, அந்த மனிதர்களிடத்தில் கேட்டு பாருங்க, உனக்கு எது உச்சகட்ட நியமத்தை சொல்லி அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, குடிப்பதற்கும் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வ கஃபானி வ ஆவானி, அல்ஹம்துலில்லாஹி அத்அமனி வ ஸகானி வ கஃபானி வ ஆவானி ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வ லா முவி. ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குகிற நேரத்தில் சொன்ன செய்தி, எனக்கு உணவு தந்து, குடிக்க தந்து, இருக்க இடம் தந்து, எனக்கு போதுமான வாழ்க்கை தந்து அல்லாஹுக்கே எல்லா புகழும். உலகத்தில் எத்தனையோ பேர் குடிப்பதற்கில்லாமல் உண்பதற்கில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் அந்த துஆல. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸ்பஹ முஆஃபன் ஃபி ஜஸதிஹி ஆமினன் ஃபி சர்விஹி வ இன்தஹு கூத்து யௌமிஹி ஃபகன்னமா ஹைஸத் லஹு துன்யா. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா காலை பொழுதை அடைகிறான், உடலில் ஆரோக்கியம், அதுபோல பாதுகாப்பான சூழல், அன்றைக்கு உண்பதற்கு உணவு, இது கிடைச்சிட்டா ஒரு நாளைக்கு அவனுக்கு முழு உலகமும் கிடைச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவனுக்கு முழு உலகமும் கிடைத்துட்டு மற்ற எல்லாம் இறைவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய நியமத் அருள் மேலதிகம், மற்ற எல்லாம் கிடைச்சாலும் எடுத்துக்கலனும் அதெல்லாம் மேலதிகம். ஆனால் எப்பொழுதும் பேராசை உள்ளத்தில் என்ன செஞ்சிடக் கூடாது, வந்துடவே கூடாது. அன்புள்ள சகோ, அப்ப மூன்றாவது கட்டம் இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னால் திறந்து விடுகிறான். திறந்து விட்டா என்ன நடக்கும் தெரியுமா, ஒரு மனிதனிடத்தில் முதலாவது எது போகும் நினைக்கிறீங்க, மார்க்கம் தான் போகும். முதலாவது ஒத்தன்றிருந்து பொருளாதாரத்தை இறைவன் திறந்து விட்டால் முதலாவது போவது மார்க்கம், இரண்டாவது வந்து சேர்வது மரணம் பற்றிய பயம். உலகம் போகக்கூடாது, மார்க்கம் போயிடும், உலகம் போகக்கூடாதுன்னு வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகம் பற்றிய மோகம், மரணம் பற்றிய வெறுப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா பள்ளிவாயில் மதீனா பள்ளிவாயில் தொழுவிக்கிற நேரத்தில் நபித்தோழர்கள் செல்வம் தேவை என்று கேட்ட நேரத்தில் என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு ஒரு காலம் வரும், ரோம பாரசீகத்துடைய சொத்துக்கள் உங்களோட காலுக்கு கீழே கொட்டும் என்று சொன்னார்கள், காலுக்கு கீழ் கொட்டும் அப்படி என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்ட கேள்வி என்ன, அனஹ்னுல் யௌம கைர் அம் தாலிகல் யௌம், இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோமா அன்றைய நாளில் இருப்போமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்துமுல் யௌம கைர், இன்று நீங்கள் நல்லதொரு வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பொருளாதாரம் இருக்கும், நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்து போட்டி போட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அபூ உபைதாவுடைய சொத்துக்களை பங்கிட்டு விட்டு ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, ஆல் ஃபக்ர தகாஃபூன் லா அக்ஷா அலைக்கும் அல் ஃபக்ர இன்னமா அக்ஷா அலைக்கும் அத் துன்யா, உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை,
உலகத்தை தான் நான் பயப்படுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், நியமல் மாலு சாலிஹ் லில் மர்இ சாலிஹ், நல்ல சொத்து ஒரு நல்ல மனிதனுக்கு நியமத்தாக தான் அமையும், ஆனால் வருகிற நேரத்தில் எல்லாம் ஒரு மூமின் அச்சத்தோடே இருப்பான். இது எப்படி என்ற கேள்வியாகுமோ, என்ன மாதிரி இது அமையுமோ என்ற அச்சம் அவனுக்கு இருக்கும். அதுல நிம்மதியாகவும் திருப்தியாக என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான் ஒரு மூமின். இதுதான் மற்றவனுக்கும், ஒரு முஸ்லிமான ஒரு இஹ்லாசான பணக்காரனுக்கும் முஸ்லிமற்ற அல்ல ஒரு பாவியான ஒரு பணக்காரனுக்குள்ள வித்தியாசம். ரெண்டு பேர்ல சொத்து இருக்கும், சமமாக கூட இருக்கலாம், அதிகமாக கூட இருக்கலாம், இவனது மனநிலை வேறு அவனது மனநிலை வேறு என்பதை புரிந்து கொள்ள. இன்றைக்கு என்ன நடக்கும், முதலாவது இந்த மாதிரி அல்லாஹு தஆலா திறந்து விட்டான் என்று சொன்னால், முதல் நியமத் எங்களிடத்திலிருந்து போவது இஸ்லாம் என்கின்ற நியமத் தான். முதல் நியமத் என்ன போகும், இஸ்லாம் என்கின்ற நியமத். அதுக்கு பின்னால் எங்கட முழு நம்பிக்கையும் எதுக்கு மாறும் தெரியுமா, நம்ம அடைந்திருக்கக்கூடிய அந்த வசதி, வாய்ப்பு, சொத்து, சுகம் அதில் தான் மாறும். எதெல்லாம் இல்லாமல் இருந்த நேரத்தில் நாம் இறைவனை நம்பி இருப்போம், எதுவுமே இருந்திருக்காது, யாருமே உதவுறதுக்கு வழி இருக்காது, எவனுக்கும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அல்லாட உதவி ஒன்று மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையில் இருந்திருக்கும். அதனால இறைவன் நிறைய தந்திருப்பான். அதுக்கு பின்னால அந்த நிறையதுல நம்பிக்கை வந்துடும், இறைவன நம்பிக்கை போயிடும். இந்த நிறையதை விட்டா என் வாழ்க்கை என்ன அப்படின்னு தான் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எல்லாவற்றையும் இழந்த பின்னால் அப்துர் ரஹ்மான் அவ்ஃபிடத்தில் அந்த நபித்தோழர் கேட்டாரே, என்ன கேட்டாரு, உங்களுக்கு வந்து நான் என்ன செய்யறேன், சொத்துல பகை தருகிறேன், மனைவியை விவாகரத்து செய்து முடித்து தருகிறேன் எல்லாம் கேட்டாரு. ஒன்றுமே சொல்ல பயப்படக்கூட இல்லை, சிம்பிளா என்ன சொன்னார், துல்லனி அலசு, எனக்கு மார்க்கெட்டை காட்டிட்டாங்க, அவ்வளவுதான். இது வந்து வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல, ஒரு ஈமானுடைய வெளிப்பாடு, ஒரு ஈமானுடைய வெளிப்பாடு. நொந்து கொள்ள கூட இல்லை அவர்களை, அவர்களை நொந்து கொள்ள கூட இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், எங்களிடமிருந்து எந்த நியமத்தும் போகலாம், எந்த நியமத்தையும் இவன் எடுக்கட்டும், எடுத்து விடலாம். தீன் என்ற நியமத்தை எங்களிடம் இருந்து போனால், அதுக்கு பின்னால இந்த உலகத்தில் எங்களுக்கு எல்லா விதமான ஆயுதங்கள், எல்லா விதமான வசதிகள், எல்லா விதமான பலமான ஆட்சி எல்லாம் இருந்துட்டாலும் தோல்வி நிச்சயம், தோல்வி நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. அப்ப இது மிக முக்கியமான செய்தி, இந்த இடம் மிக முக்கியமான ஒரு அம்சம். அதாவது இந்த பகுதி ஒரு, இதுதான் ஒரு மனிதனை தூக்க முடியும், இதுதான் ஒரு மனிதன் என்ன செய்யலாம், எழுப்ப முடியும். அன்புள்ள சகோதரர்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும் தாத்தாரிய அந்த முகலாயர்களுடைய யுத்தம், இஸ்லாமிய சமுதாயத்தையே கலங்கடித்த யுத்தம் அதெல்லாம். பக்தாதுல அவர்கள் 500,000 பேரை கொன்று குவித்து விட்டு போனார்களே, அதுக்கு பின்னால எகிப்துக்குள்ள அணுகிறார்கள். அணுகிற நேரத்தில் மன்னர் குத்ஸ் என்ன செய்யறாரு, தனக்குள்ள அவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்தவர், அடிமையாக இருந்து விடுதலையாக இஸ்லாத்துக்கு வந்து சிற்றரசை வச்சுக்கின்றிருக்கிறவர், அவரு ஆலோசனை கேட்கிறாரு. தன்னோடு உள்ள மன்னர்கள்ட்டெல்லாம், அந்த அவதானிகள்ட்ட, அது போல உள்ள பக்கத்தில் உள்ள அமைச்சர்கள்ட்டெல்லாம் ஆலோசனை கேட்கிறாரு. எகிப்துக்குள்ள வரப்போறாரு, நீங்க என்ன முடிவு அப்படின்னு. எல்லா ஏரியாக்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம், எல்லாரையும் எரிச்சிட்டாங்க, பெண்களை எல்லாம் கைது செஞ்சு தண்ட பகுதிகளுக்கு கொண்டு போறாங்க, மிகப்பெரிய இழிவு, நம்ம சரண்டர் ஆகிடுவோம் அப்படின்ட்டு பலர் சொன்னார்கள். அப்ப குத்துஸ் சொன்னாரு, நான் சரண்டர் ஆக மாட்டேன், என்னோடு வருகின்றவர்கள் வரட்டும், என்னோடு வருகின்றவர்கள் வரட்டும், என் உயிருக்கு மேலால் தான் எகிப்துக்குள் அவர்கள் நுழைய வேண்டும், என் உயிருக்கு மேலால் தான் நுழையணும். ஆட்சியை துச்சமாக மதிச்சாரு. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கொடுத்த முதல் வெற்றி அது. ஐன் ஜாலூத்தில் அவர்களை சந்திக்கிறார்கள். குத்துசுக்கு அவர்களுடைய திறமை தெரிந்திருந்தது, அவர்களுடைய நடைமுறை தெரிந்திருந்தது, அதற்கு ஏற்ப யுத்தங்களை என்ன செய்தார், அவர்களுக்கு மத்தியில் அணுகினார். ஐன் ஜாலூத்தில் அவர்களுடைய தாக்குதல் தாங்க முடியாமல் அப்படி பின்வாங்கி ஓடுகிறார்கள். பலஸ்தீனிய நதி அது, பின்வாங்கி ஓடுறாங்க. அப்ப குத்துஸ் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹும்மா உன்சுர் அப்தக குத்துஸ், யா அல்லாஹ் உனது அடிமை குத்துசுக்கு நீ உதவி செய், இந்த இடத்தில் உன் எதிரிகளுக்கு எதிராக உதவி செய் என்று சொல்லி நம்பி என்ன செய்தாரு, அந்த களத்தில் இறங்கினார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த இடத்திலிருந்து வந்தவர்களை, தாத்தாரிய பிரதேசத்திலிருந்து, முகலாய பிரதேசத்திலிருந்து வந்து எல்லா பெரிய வல்லரசுகளும் தோக்கடிக்க முடியாமல் புகாரா பத்தி எறிந்தது, எல்லாம் பத்தி எறிந்து இஸ்லாமிய ஆட்சி தலைமையகம் பத்தி எறிந்தது. எரிந்த பின்னால சாதாரண ஒரு சிற்றரசருடைய சுஜூத் அவர்களை திருப்பி அடிக்க வச்சு கதி கலங்கினார்கள். அன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் வெற்றி பெற ஆரம்பித்தது. ஆரம்பித்தது சகோதரர்களை எந்த அளவுக்கு என்றால், இரண்டு விஷயம் நடந்தது. ஒன்று, அவர்கள் ஒதுங்கினார்கள், பலர் முஸ்லிம்கள் ஆகினார்கள், பலர் என்ன செய்தார்கள், முஸ்லிம்கள் ஆகினார்கள். எதனால வந்தது, இஸ்லாமிய கிலாபத் சகோதரர். அப்ப எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், இஸ்லாமிய கிலாபத் இருந்தால் முஸ்லிம்களுக்கு விடுவு கிடைக்கும். கிலாபத்துடைய தலைமையகத்தில் 500,000 பேரை போட்டாங்க,
எத்தனை பேர்? 500,000 பேர். அந்த அதாவது தொற்று நோய் பரவியது, மழை பொழிந்தது, தொற்று நோய் பரவியது பக்தாதுல. இஸ்லாமிய கிலாபத் இருந்த நேரம் அல்லாஹ் யாருக்கு உதவியை கொடுத்தா, வெற்றியை கொடுத்தான்? மன்னர் குதுஸ், சாதாரண ஒரு சிற்றரசர். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை நம்பினார், நான் இழிவடைய தயாராக இல்லை, சரண்டராக தயாராக இல்லை, நான் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகணும், வருகின்றவங்க வாங்க வேண்டாங்க, அவ்வளவுதான். நிறைய பேர் அவருக்கு பின்னால் என்ன செய்தார்கள், போனார்கள், போராடினார்கள், மரணித்தார்கள். அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான், எகிப்துக்குள்ள வர கிடைக்கவில்லை, அதுக்குள்ள நுழைய கிடைக்கவில்லை. ஆனால் பக்தாத் முடிஞ்சது, தலைமையகம் முடிந்தது, அதுக்கு பின்னால் எழுச்சி பெற்றார்கள், அது வேற அம்சம். ஆனால் இங்க என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒருவரிடத்தில் ஆட்சி வந்தாலும் சரி, பெரும் பொருளாதாரங்கள் வந்தாலும் சரி, மிகப்பெரிய விஷயங்கள் கிடைத்தாலும் சரி, தன்னிடத்திலிருந்து தீன் போகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மார்க்கம், அல்லாஹ், ரசூல், அந்த விஷயம் போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது இல்லாமல் ஒரு காலமும் ஒரு தனி மனிதனுக்கோ, ஒரு ஊருக்கோ, ஒரு சமூகத்துக்கோ, ஒரு ஆட்சிக்கோ விடிவு கிடைக்கவே கிடைக்காது. சில வெற்றிகள் கிடைக்கலாம், ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வெற்றியாக அது நிலைக்காது. இஸ்லாமிய சமுதாயத்தின் வெற்றியாக அது நிலைக்காது. இந்த சமுதாயம் எழுந்தது தீனால். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஒரு காலம் வரும், இதா தபாயத்தும் பில் ஐனா, நீங்கள் ஐனா முறையில் ஒரு வட்டி வியாபாரம் செய்து கொண்டால், வரதீத்துமுல் பிஸ்ஸரா வஹத்தும் அஜ்னாபல் பக்கர் வதரக்துமுல் ஜிஹாத் ஸல்லல்லாஹு அலைக்கும் ஸுல்லன் லா யன்ஸிஉஹு ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அந்த வியாபாரம் செய்து, உங்களுடைய பொருளாதாரமே மாறிச்சு வியாபார முறை, அதுக்கு பின்னால நீங்கள் மாட்டுடைய வாள்களை பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன, உங்கள் வாழ்க்கை விவசாயம், விவசாயிகளை மட்டும் அது குறிக்கல, விவசாயம் மக்களை வந்து சம்பாதிக்கிறது இரண்டு. அடுத்ததாக அதாவது ஒரு அனைத்தும் பிசரா, விவசாயத்தில் நீங்கள் திருப்தி அடைந்து விட்டால், வகத்தும் அதனாவல் பக்கரன்னு சொன்னால் சாட்டைகளை எடுத்து மக்களை மேய்க்க ஆரம்பித்து விட்டால், விவசாயத்தில் திருப்தி அடைந்து விட்டால், ஜிஹாத விட்டுட்டீங்கன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைக்கும் துல், உங்களுக்கு ஒரு அதாவது இழிவு வரும், நீங்கள் மார்க்கத்துக்கு திரும்பி நுழைகின்ற வரைக்கும் அல்லாஹ் எடுக்கவே மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் மார்க்கத்துக்கு திரும்பி வரணும், இல்லையெண்டா எடுக்க மாட்டார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மதி உம்மத்துன் மர்ஹூமா அதாபு ஹாஃபித் துன்யா வ ரஹ்மத்து ஹாஃபில் ஆஹிரா, என் சமுதாயம் ரஹ்மத்து செய்யப்பட்ட சமுதாயம், என் சமுதாயம் ரஹ்மத்து செய்யப்பட்ட சமுதாயம், அதனுடைய அதாபு இந்த உலகத்தில், அதனுடைய ரஹ்மத்து மறுமையில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அன்புள்ள சகோதரர்களே, இறைவனுக்கு மிகவும் விருப்பமான சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம், இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். காரணம், அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் இது, அவனுடைய தூதரை நம்பி பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு சமுதாயம் இது. இருந்தும் இறைவன் இப்பொழுது சோதனை தந்து கொண்டிருக்கிறான் என்றால் எதுக்காக தெரியுமா, மார்க்கத்தின் பக்கம் திரும்புகிறீர்களா என்று பார்க்கத்தான். எனவே மிகப்பெரிய நியமத் அத்மம் துவலைக்கும் நியமதி, எனது தீனை உங்களுக்கு நான் நியமத்தை பூர்த்தி செய்து விட்டேன், நல்லா மார்க்கத்தை சொல்றானே, அதுதான் பெரிய நியமத். அந்த நியமத்தின் பக்கம் நம்ம திரும்புகிறோமா, அந்த ஒரு நாளை தான் இறைவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அடுத்தது அன்புள்ள சகோதரர், இன்னொன்றையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்துடைய விடிவுக்காகவும், இந்த சமுதாயத்துடைய தீனுடைய வெற்றிக்காகவும் உலகத்தில் கோடான கோடி பேர் போராடலாம், யாரும் முன்னிலையில் நிற்கலாம், ஆனால் போராடிய எல்லோரையும் அல்லாஹ் வெற்றி பாதையில் தேர்ந்தெடுக்க மாட்டான். வெற்றி வருகிற நேரத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் உள்ள இளைஞருடைய கையில் ஒரு கொடி இருக்கும், அவ்வளவுதான், கண்டே இருக்க மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம எல்லா சமுதாயத்துக்கு பாடுபடுறோம், உலகமே பாடுபடுகிறது, எல்லாருமே பாடுபடுகிறார்கள், நம்ம நினைக்க கூடாது இவர்கள கையால தான் வெற்றியும் கிடைக்கும், இல்லை, வெற்றி நேரத்தில் இறைவன் யாரை தேர்ந்தெடுப்பான்னு சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு மூலையில் இந்த சமுதாயத்திற்காக இஹ்லாசாக உழைத்துக் கொண்டிருந்த ஒருவர் அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கலாம், அல்லாஹ் கொண்டு வந்து வைப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், அவரைத்தான் முன்னால கொண்டு வந்து வைப்பான். அல்லாஹு தஆலா தன் வெற்றிக்காக என்று சிலரை என்ன செய்வான், தேர்வு செய்வான். எத்தனையோ நபித்தோழர்கள் இருக்க, ஜுலைபீப் என்ற நபித்தோழர் எங்களுடைய செய்திக்கு வந்தது என்ன, எத்தனையோ நபித்தோழர் இருக்க, எங்கோ இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மூணு வருடத்தில் இவ்வளவு சமுதாயத்துக்கு வந்தது காரணம் என்ன, எத்தனையோ பேர் இருக்க, ஒய்சல் கர்ணி என்ற பெயரை இந்த சமுதாயம் பேச காரணம் என்ன, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறுதி நேரத்தில் யாரை தெரிவு செய்வான்னு சொல்ல முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுதும் எந்த ஞாபத்தாக இருந்தாலும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நாம் கணக்கெடுக்காமல் அல்லது நாம் உணராமல் இருக்கக்கூடிய ஞாபத்துக்களை தேடி உணர வேண்டும். நாம் உணராமல் இருப்பதனால் இறைவன் சோதனைகளை தருவான், சோதனைகளின் பொழுது எங்களை அடையாளம் கண்டுகொள்ளும், எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தவறுகளின் பொழுது உடனே மீண்டு கொள்ள வேண்டும். நான்காவது,
எங்களுக்கு கூடுதலாக உலகத்தை இறைவன் தந்து கொள்கிறானா? மார்க்கத்தின் பக்கமே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மார்க்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு இடத்தில் இறைவன் சோதனை தருவான், மார்க்கமா உலகமா ரெண்டு மூணு சோதனைகளை தருவான். அப்ப எனக்கு மார்க்கம்தான் என்று நிலையுங்கள், உலகமும் மார்க்கமும் சேர்ந்து கிடைக்கும். உலகம்தான் நினைச்சீங்கடா, உலகமும் மார்க்கமும் சேர்ந்து போகும், ரெண்டும் சேர்ந்து போகும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நியமத்தை சிறந்த முறையில் புரிந்து எம் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய தவறுகளை உணர்ந்து சோதனைகள் இப்பொழுது எம்மை அடையாளம் கண்டு சிறந்த முறையில் இந்த தீனை பாதுகாத்து கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக.